சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, உன் சாயப்பா சொல்வதை கேள். அங்கு ஒருத்தி கங்கணம் கட்டிக்கொண்டு சத்தியம் செய்து எல்லோரிடமும் சொல்கிறாள், உன் துணையின் சாம்பலை கூட உன் கண்களில் காட்ட மாட்டேன் என்று. உன் வாழ்க்கை எப்படிப்பட்டது? எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாய்? இவள் எல்லாம் வந்து உன் வாழ்க்கையை கெடுக்கும் அளவு உன் தலையெழுத்து மாறிவிட்டதே என்று நினைக்கும் போது எனக்கும் வருத்தமாகத்தான் இருக்கிறது. இவள் போல கெடுதல்காரிகளும் படுத்த குடும்பம் கெடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் இருக்கும் வரை எவராலும் இங்கே நிம்மதியை இழந்துதான் வாழ முடியும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இவர்கள் எல்லாம் அழிய காலமாகும். ஆனால் அழிவு வந்துவிட்டால் எவராலும் அவர்களை காப்பாற்ற முடியாத அளவு ஒரு அழிவு வரும் அவர்களுக்கு. அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டுமா சாயப்பா என்று கேட்காதே. நடந்ததை சொல்கிறேன் கேள். உன் துணையின் எண்ணங்களும் மாறிவிட்டதல்லவா? அவரின் சுயநிலவை மறந்து அவர்களிடத்தில் சென்றதால் தானே அவர்கள் உன் வாழ்க்கையை தூக்கி கனம் பார்க்கிறார்கள் தங்கமே. நீ யார், எப்படிப்பட்டவள், எப்படி இருப்பவள் என்று அனைத்தும் தெரிந்த உன் துணையே அவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவர்கள் ஆடத்தானே செய்வார்கள். அவர்கள் ஆட்டி வைக்கும் போது உன் துணை ஆடாமல் இருப்பாரா? ஆடிக்கொண்டுதான் இருக்கிறார். அவர் ஆடும் போது அவர்கள் உனக்கு எப்படி பயந்து நடப்பார்கள்? உன்னை எப்படி மதிப்பார்கள்? உன் துணை அந்த இடத்தில் உன்னை வைத்திருந்தால் அவர்களும் மதிப்பு கொடுப்பார்கள். ஆனால் உன் துணை மதிப்பு கொடுத்தது உனக்கல்ல, அவர்களுக்கு. அப்போது அப்படித்தானே இருப்பார்களின் தங்கமே. எப்போதும் அடுத்தவரையே குற்றம் கூறிக்கொண்டிருக்கும் அவர்களுக்கு அவர்கள் முதுகுக்கு பின்னால் இருக்கும் அவர்களின் தவறை உணர முடியாதபடிதான் இருக்கிறார்கள். அவர்களின் தவறுக்கு கூட நியாயங்களை வைத்துக் கொண்டு வாழ்கிறார்கள். அவர்கள் கொடுமைக்காரர்கள், கொடுமையை அனுபவிக்கப் போகிறார்கள் என்று தெரிந்தும் உன் வாழ்வை கெடுக்க திட்டம் போட்டதுமல்லாமல் உன் துணையின் சாம்பலை கூட உன் கண்ணில் காட்டக்கூடாது என்று சூடம் அவித்து சத்தியம் செய்கிறாள் அவள். என்ன தைரியம் அவளுக்கு! தெய்வம் என்று ஒன்று இருக்கிறது என்று நினைவில் இல்லாத அவள் என்ன ஆட்டம் போடுகிறாள்! அவளின் மூச்சும் ஒரு நாள் நிற்கும் என்ற பயம் கூட இல்லாமல் என்ன ஆட்டம் போடுகிறாள் அவள்! அவளுக்கென்று ஒரு வாழ்க்கை, அவளுக்கென்ற ஒரு குடும்பம் இருந்தும் அந்த குடும்பமும் சீரழிந்து விடும் என்ற பயம் இல்லாமல் அடுத்தவரின் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கும் இவளை போல இருப்பவர்களுக்கு தண்டனை விரைவில் நான் கொடுப்பேன். சாயப்பா வேடிக்கை பார்க்கிறேன் என்று நினைத்து விடாதே தங்கமே. வேடிக்கை பார்ப்பது போலத்தான் இருக்கும். தண்டனையும் அவர்களுக்கு விரைவில் நான் கொடுப்பேன். அதையும் உன்னை பார்க்க வைப்பேன் நான். அன்பு பிள்ளையே, உன் துணைக்கு அவள் என்ன உறவு என்றுதானே கேட்கிறாய்? உன் துணைக்கு அவள் உடன் பிறந்த உறவு. உன் துணையையும் உன்னையும் பிரித்து உன் துணையின் மூலம் ஆதாயத்தை தேடிக்கொண்டு உன் துணையின் மூலம் தன் குடும்பத்தை வளர்த்து கொண்டிருக்கும் இவள் எந்த காலத்திலும் உன்னோடு உன் துணை சேரக்கூடாது என்றுதான் நினைக்கிறாள். இப்படி நினைப்பவர்கள் எப்படி நீ ஒன்று சேர வேண்டும் என்று நினைப்பார்கள் தங்கமே? அதற்கும் நான் ஒரு வழிவகுத்திருக்கிறேன். அந்த வழியும் கூடிய விரைவில் கிடைக்கும். கண்டிப்பாக உன் துணையை நான் சேர்ப்பேன். அவள் முகத்தில் கரியை பூசுவேன். நம்பிக்கையோடு காத்திரு, நல்லதே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.